புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை. புதிய ஆட்சி அமைக்க அரசியல் கட்சிகள் தயங்குவதால் தமிழிசை சவுந்தரராஜன் நடவடிக்கை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்த நாள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. மராட்டியம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து டெல்லி செல்வோருக்கு கொரோனா இல்லை என்ற சான்றிதழ் கட்டாயம். ஓரிரு நாட்களில் அமல்படுத்த டெல்லி அரசு திட்டம். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்யாவிட்டால் 40 லட்சம் டிராக்டர்களுடன் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம். மத்திய அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் பட்டப்படிப்புகளுக்கு அனுமதி. மார்ச் மாதம் வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் கனடா பிரதமர் ட்ரூடோ காணொலி மூலம் பேச்சு. கொரோனா தடுப்பு, பருவநிலை மாற்றம் குறித்து ஆலோசனை. நடுவானில் விமான இன்ஜின் தீப்பிடித்து எரிந்த விவகாரம். அமெரிக்கா, ஜப்பானை தொடர்ந்து எகிப்து நாட்டிலும் போயிங் 777 ரக விமான சேவை தற்காலிக நிறுத்தம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பகலிரவு ஆட்டமாக இன்று பிற்பகல் தொடங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.